தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இந்தியன்துறை வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்து மத இணைப்பு விளக்கம் புத்தகத்தில் இந்து மத நூல்கள் அதில் பார்ட் 3 இதில் சாஸ்திரங்கள் பற்றி பார்க்க போகிறோம். சாஸ்திரங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 14 அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சமயத்தோட கொள்கைகளை விளக்கும் நூல்கள் தான் வந்து சாஸ்திரங்கள். நம்ம அதாவது கொள்கைகள் அப்படின்னா வந்து ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு கொள்கையை கடைபிடிப்பாங்க, எதனால் அந்த கொள்கையை கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதனை விளக்குகள், எடுத்துக்காட்டுகள், பல்வேறு கதைகள் இது மூலயமாக வந்து விளக்கக்கூடியது தான் வந்து சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, முதலாவது கேள்வி, சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்கள் எத்தனை அப்படின்னா 14 நூல்கள். இது பார்த்திங்கன்னா லைன் பை லைன் உங்களுக்கு க்வெஸ்சன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து வைக்க தேவையில்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாமே டைரக்ட் க்வெஸ்சன்ஸாக தான் வரப்போகுது. நீங்கள் சாஸ்திரங்கள்லாம் 14 தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அங்கே ட்விஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இப்படி வச்சுருக்கேன். பார்ப்போம், சாஸ்திர நூல்கள் எத்தனைனா 14. சைவ சமயத்தின் கொள்கைகளை விளக்கும் பொருள் நூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சாஸ்திரங்கள். கொள்கைகளை விளக்குவது சாஸ்திரங்கள் ஆகும். ரொம்ப முக்கியமானது பார்த்துருக்கேன். அடுத்தது, சைவ சித்தாந்த சாஸ்திரங்களின் முதல் ஆசிரியர் யார் அப்படின்னா மெய்கண்டார் அவர்கள். இவரோட நூலான சிவஞான போதம் தான் முதல் நூலாக வைக்கப்பட்டிருக்கும். சைவ சித்தாந்த சாஸ்திரங்களின் முதல் ஆசிரியர் மெய்கண்டார். சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் வேறு எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா மெய்கண்ட சாஸ்திரங்கள். சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் மெய்கண்ட சாஸ்திரங்கள் எனவும் அழைக்கப்படும். இருக்கிற எல்லா கேள்வியுமே கேட்ட கேள்விகள் தான். அடுத்தது, ஆசிரியர் நூல் ரொம்ப முக்கியமானது. திருவுந்தியார் என்ற நூலை எழுதியவர் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார். கொஞ்சம் உங்களுக்கு வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, நான் இருக்கிற இடம் அப்படி இருக்குது. திருவுந்தியார் இதை எழுதியவர் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார். சரிங்களா, திரு வூன்னு வருது, அதே மாதிரி இதில் திருவி வாவி அந்த வகரம் வரிசையில் வர்றதுனால அப்படி ஞாபகம் வச்சுக்க. அடுத்தது, திருக்கழிற்றுப்படியாரை இயற்றியவர் திருக்கடவுர். கழிற்று அதே மாதிரி இக்குக்கா இக்குக்கா, சரிங்களா, ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும் அதுக்காக. திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார், சிவஞான போத ஆசிரியர் மெய்கண்ட தேவர், சிவஞான சித்தியார் 20 சிவஞான சித்தியார் 20 ஆசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார், உண்மை விளக்க ஆசிரியர் மனவாசகம் கடந்தார். அதே மாதிரி உண்மை நெறி விளக்கம் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா உமாபதி சிவன் தான். ஒரு சில இடங்கள் அதாவது சைவ வைணவ புக்கத்தில் பார்த்திங்கன்னா சீர்காழி தத்துவநாதன் அப்படி கொடுத்துருவாங்க. ரெண்டு பேர்த்து பேர் வராது, ஏதோ ஒரு பேர் தான் வரும். வரதை நீங்கள் டிக் பண்ணிங்க. உண்மை விளக்கம்னா மனவாசகம், சரிங்களா. உண்மை நெறி விளக்கம்னா உமாபதி சிவம் அல்லது சீர்காழி தத்துவநாதர். இதுலேயே பார்த்துங்க, சிவப்பிரகாசம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 8 நூல்கள் வந்து உமாபதி சிவம் அவர்கள் தான் எழுதியிருப்பார். என்னென்னு பாருங்கள், சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவென்பா, போற்றி பற்றொடை, கொடிக்கவி, நெஞ்சுவிடுத்தூது, உண்மை நெறி விளக்கம், இது எல்லாமே உமாபதி சிவம் எழுதியது. மொத்தம் பார்த்திங்கன்னா 8 நூல்கள் வரும். சங்கற்ப நிராகரணம் இதோட சேர்த்து 8 நூல்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மற்ற நூலுக்கு தெளிவாக தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா மற்ற எல்லா நூல்களும் எழுதியது உமாபதி சிவம் அவர்கள் தான். 14 சாஸ்திரங்களில் பெரிய நூல் எதுனா அருள்நந்தி சிவாச்சாரியார் எழுதிய சிவஞான சித்தியர், இதுதான் பெரிய நூல். 14 சாஸ்திரங்களில் தலை சிறந்தது எதுனா சிவஞான போதம். தலை சிறந்தது மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதம், அதனால தான் இதை முதல் நூலாக வச்சுருக்கிறாங்க. சிவஞான போதம் என்பதன் பொருள் என்னென்னா ஒப்பற்ற மெய்ப்பொருளாகிய கடவுளை அறிந்து தெளிதற்குரிய நூல். சிவ ஞான போதம், சிவ அப்படின்னா ஒப்பற்ற மெய்ப்பொருள், மெய்ப்பொருளாகிய கடவுள், ஞான போதம் அப்படின்னா அறிந்து தெளிதற்குரிய நூல், சரிங்களா. அதனால தான் இவ்வளோ பெருமை இருக்கிறனால இதை முதல் நூலாக வச்சுருக்கிறாங்க. சிவஞான போதத்தில் உள்ள சூத்திரங்கள் எத்தனைனா 12, அதிகரணங்கள் எத்தனைனா 33, தெரிவுகள் எத்தனைனா 39. இதில் இல்லை வேணா எழுதிக்கங்க. சிவஞான போத சூத்திரங்கள் 12, 33 தெரிவு சாரி 33 அதிகரணங்கள், 39
தெரிவுகள் இரண்டு பகுதிகள் சிவஞான போதத்தில் சரிங்களா. உமாபதி சிவம் எட்டு நூல்களின் எண்ணிக்கை எத்தனைனா எட்டு நூல்கள் அதை பார்த்தீங்களா. சைவ சித்தாந்த ஆகமங்களில் அடிப்படை மற்றும் தலை சிறந்தது என அழைக்கப்படுகிறது எதுனா காமிகாமமும் காரணாகமும். இதுக்கு மேலே ஆகமும் டாப்பிக்கில் பார்த்துருப்பீங்களா. ஆகமங்களில் வந்து 28 ஆகமங்களும் இருக்குதுன்னு சொன்னது எந்த இதில் சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னா காரணாகமத்தில் தான் சொல்லப்பட்டுள்ளது. அதே போல் சைவ சித்தாந்த ஆகமங்களில் அடிப்படை மற்றும் தலை சிறந்தது எது அப்படின்னா காமிகாமமும் காரணாகமமும். அடுத்தது இந்த உண்மை பொது சிறப்பு அப்படின்னு மூன்று வகையான இலக்கணங்கள் இருக்கும். இது அப்படின்னா இந்த இது எது அப்படின்னா சிவஞான போத இலக்கணங்கள் தான் இந்த மூணு 12 சூத்திரங்கள் சொன்னேன் இல்லைங்களா. அதுதான் அது எப்படி அப்படின்னா முதல் சூத்திரம் இது வந்து உங்களுக்கு நான் டேபிளாக போட்டிருக்கேன். இது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உண்மை இலக்கணத்தில் பதியை பற்றி கூறுவது முதல் சூத்திரம், பசுவை பற்றி கூறுவது மூன்றாம் சூத்திரம், பாசத்தை பற்றி கூறுவது இரண்டாம் சூத்திரம். இதுதான் வந்து அப்படி இந்த டேபிளை நீங்கள் அப்படியே மெமரி பண்ணிங்க அப்படி ஈஸியாக இருக்கும். எப்படின்னா உண்மை பொது சிறப்பு இப்படி, அதே மாதிரி பதி பசு பாசம் இதுதான் சரியான வரிசை. பதினா இறைவன், பசுனா உயிர், பாசம்னா தலை இல்லைங்களா. இப்போது ஃபஸ்ட்டு உண்மை இலக்கணத்துக்கு இப்போது இப்போ ஷார்ட்கட் சொல்கிறேன். எப்பா ஒருத்தர் வந்து உண்மை பேசுகிறானா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம். வரிசையாக சொன்னான் அப்படின்னா தான் வந்து உண்மையாக சொல்கிறான் அர்த்தம். மாற்றி மாற்றி பேசுகிறான் அப்படின்னா பொய் பேசுகிறான். அப்போ இதில் பாருங்க மாற்றி இருக்குதா 1 3 2 1 2 3 இருக்க வேண்டியது 1 3 2 இருக்குது. உண்மை இலக்கத்தில் பதி பற்றி கூறுவது முதல் சூத்திரம், பசு பற்றி கூறுவது மூன்றாம் சூத்திரம், பாசம் இரண்டாம் சூத்திரம் சரிங்களா. இது வந்து உண்மை இலக்கணம், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்தது பொது இலக்கணம். பொது இலக்கணம்னா என்ன, பொதுன்னு என்னது ரெண்டு பொதுவாக இருக்கணும் அப்படி தானே. அதை ரெண்டு பொதுவாக ரெண்டு இருக்குது பாருங்கள், 4 4 பொதுவாக இருக்குது 2 4 4 இதுதான் வந்து பொது இலக்கணம் புரிஞ்சுங்களா. பொதுனா 2 4 4. சிறப்பு இலக்கணம் அப்படின்னா என்னென்னா 6 7 5 6 7 5 அப்படிங்கிறது வந்து சிறப்பு இலக்கணம். இது வந்து நீங்கள் அந்த ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லிட்டேன், இதை மனப்பட மாட்டீங்க. இது கூட பாருங்கள் 6 7 வந்து கடைசி வந்து 5 5 முன்னால் வந்திருக்க வேண்டியது, அதை நீங்கள் இதுக்கு எதுவும் சிறப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 7 5 1 3 2 2 4 6 7 5. அடுத்தது சிவஞான போதம் 8 சூத்திரத்தில் எதை பற்றி சொல்வது அப்படின்னா ஞானத்தை உணரும் முறை. ஏன் அப்படின்னா ஞானத்தை தான் சீக்கிரம் உணர முடியாது, ஞானத்தை உணரும் முறை 8 சூத்திரம். 9 சூத்திரம் ஆன்ம சுத்தி, 9 சூத்திரம் ஆன்ம சுத்தி. 10 சூத்திரம் பாச நீக்கம், பாசம் எப்போவுமே எவ்வளோ வச்சாலும் பத்தாது இல்லைங்களா, அதான் 10 சூத்திரம் பாச நீக்கம். 11 சூத்திரம் சிவபேர், 11 சூத்திரம் சிவபேர். 11 பேருனா குழந்தைகள், 11 குழந்தைகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கேன். 12 சூத்திரம் அணைந்தோர் தன்மை, அணைந்தோர் தன்மை அதாவது கடைசி இல்லைங்களா, அதனால் 12 சூத்திரம் அணைந்தோர் தன்மை. ஞானம் எட்டவில்லை 9 ஆன்மா 9 ஆன்மா, பாசம் 10 11 குழந்தைகள், 12 அணைந்தோர் தன்மை. இப்போ புரிஞ்சுதுங்களா. அடுத்தது எந்த நூலை அடிப்படையாக கொண்டு மற்ற சைவ சாஸ்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னா சிவஞான போதம். அதனால தான் இதை வந்து தலை சிறந்த நூல் என அழைக்கிறார்கள். சிவஞான போதத்தின் உரை நூல்கள், இதில் வந்து உரை நூல்கள் பொருந்தாதை காண்கன்னு ஒரு மாதிரி கேட்டிருக்காங்க, தெளிவாக பார்த்துங்க. சிவஞான போதத்தின் உரை நூல்கள் பாண்டி பெருமாள் விருத்தி, சிவஞான போத சிற்றுரை, சிவஞான போத மாபாடியம். பாண்டி பெருமாள் விருத்தி, சிவஞான போத சிற்றுரை, சிவஞான போத மாபாடியம். அடுத்தது திராவிட மகாபாடியம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா சிவஞான பாடியம், சிவஞான பாடியம், சிவஞான போத பாடியம் எல்லாம் ஒன்று தான். சிவஞான போத பாடியம் தான் வந்து திராவிட மகாபாடியம் என அழைக்கப்படுகிறது. சிவஞான பாடியத்தை எழுதியவர் திராவிட மகாபாடியம் என அழைக்கப்படும். சிவஞான போத மகாபாடியம் எப்படி பேசினாலும் ஒன்று தான். இயற்றியவர் யார் அப்படின்னா மாதவ சிவஞான சுவாமிகள் சரிங்களா. சிவஞான பாடியத்தை இயற்றிய மாதவ சிவஞான சுவாமிகள் எந்த ஊரை சேர்ந்தவர்னா விக்ரமசிங்கபுரம் சரிங்களா, விக்ரமசிங்கபுரம். மாதவ சிவஞான சுவாமிகள் எந்த ஆதீனத்தை சார்ந்தவர் அப்படின்னா
திருவாடுதுறை ஆதீனம். திருவாடுதுறை ஆதீனம் எங்கே உள்ளதுன்னா விக்ரமசிங்கபுரத்தில் உள்ளது. விக்ரமசிங்கபுரத்தில் உள்ள திருவாடுதுறை ஆதீனத்தைச் சேர்ந்த மாதவ சிவஞான சுவாமிகள் இயற்றிய சிவஞான மாபாடியம் என்ற நூல் திராவிட மகாபாடியம் என அழைக்கப்படுகிறது. அப்படிங்களா, சிறப்பாக இருக்கா? இதுதான் வந்து கரெக்டான லைன். சிவஞான போதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல், சரிங்களா, அல்லது வழிவந்த நூல் அப்படின்னு கூட சொல்லலாம். தழுவி எழுதப்பட்ட நூல் வந்து சிவஞான சித்தியர். மெய்கண்டாரோட சீடர் யாருன்னா அருளந்தி சிவாச்சாரியார். மெய்கண்டாரோட சீடர் அருளந்தி சிவாச்சாரியார். மெய்கண்டாரின் தந்தையின் குரு அருளந்தி சிவாச்சாரியார், சரிங்களா. மெய்கண்டாரோட தந்தைக்கு அருளந்தி சிவாச்சாரியர் தான் குருவாக இருந்தார். ஆனால் மெய்கண்டாரோட அறிவு பலன் அதிகமாக இருந்தனால அவரிடம் அருளந்தி சிவாச்சாரியார் சீடராயிட்டார். அதுலேயே பார்த்துங்க, சிவஞான சித்தியார் எத்தனை பிரிவுகள் உள்ளனா, இரண்டு பிரிவுகள் உள்ளன. என்னென்னா சுபக்கம் பரபக்கம். சுபக்கம் பரபக்கம். சிவஞான சித்தியாருக்கு உரை எழுதியவர் யாருன்னா சிவஞான யோகியர் சுப்பிரமணிய தேசிகர், சரிங்களா. சிவஞான யோகியர், இவர் சிவஞான சுவாமிகள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். சிவஞான யோகியர், யோகியார்னு காட்டி தான் பெரிய நூலுக்கு உரை எழுதியிருக்கிறார். இன்னொருத்தர் சுப்பிரமணிய தேசிகர். சுபக்கம் என்பது என்னென்னா தன் கொள்கையை பற்றியது. நம்ம பற்றி பேசுகிறது தான் வந்து சுபக்கம்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள நூல்கள் எண்ணிக்கை வந்து 328 பாடல்கள். நூலில் பாடல்கள், சுபக்கத்தில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை 328. சுபக்கத்திற்கு உரை எழுதியவர்கள், சுபக்கத்திற்குனா நம்மை பற்றி பேசுறதுல உரைவை எழுதியவர் யார் அப்படின்னா நிரம்ப அழகிய தேசிகர், மறைஞான தேசிகர், சிவாக்கர யோகி ஞான பிரகாசர். சிவாக்கர யோகி ஞான பிரகாசர் அங்கே சிவஞான யோகியர், அது சிவஞான சித்தியாருக்கு உரை எழுதியவர்கள், சரிங்களா. சிவாக்கர யோகி ஞான பிரகாசர் சுபக்கத்திற்கு உரை எழுதியவர்கள். நீங்கள் என்ன பண்ணுங்க, பரபக்கத்திற்கு உதவி எழுதுறது வந்து ஈஸியாக இருக்கும். அதை மனப்பாக பண்ணிட்டீங்கன்னா சுபக்கம் ஈஸியாக முடிச்சுக்கலாம். பரபக்கம் என்பது பிற கொள்கையை மறுத்தல், சரிங்களா. பரபக்கத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனைனா 301. பரபக்கத்திற்கு உரை எழுதியவர் யார்னா தத்துவ பிரகாசர் தம்பிரான் சுவாமிகள். பரபக்கத்திற்கு உரை எழுதியவர்கள் தத்துவ பிரகாசர் தம்பிரான் சுவாமிகள். தத்துவ தம்பி, அதனால தான் வந்து பிற கொள்கையை மறுக்கிறது வந்து நல்லா தம்பி நல்லா தத்துவமாக பேசுவாப்பட போல, அதனால தான் பிற கொள்கையை ஈஸியாக மறுத்து பேசியிருக்கிறார். அப்படி ஞாபகம் வச்சுங்க. சிவஞான சித்தியார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள், ரொம்ப முக்கியம். இது கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னால் பொருந்தாதைக்காங்கிற மாதிரி. டாக்டர் கிராண்டு நல்லசாமி பிள்ளை சிவராமன். இந்த சிவாங்கிற பெயர்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுங்க, பார்த்துக்குங்க, கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கங்க, வேறு வழி இல்லை. ஆங்கிலத்தில் கிராண்ட் பிள்ளை ராமன், கிராண்ட் பிள்ளை ராமன், அதுதான் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள். கிராண்ட் பிள்ளை ராமன். சிவஞான சித்தியார் ஹிந்தியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா பிடி ஜெயின். ஹிந்தியில் மொழிபெயர்த்தவர் பிடி ஜெயின். இது ஈஸி. அடுத்தது குருவுக்கும் மாணவனுக்கும் உள்ள சம்பாடனை முறையில் அமைந்த சைவ சித்தாந்த கருத்துகளால் ஆன நூல் 20. குரு மாணவன் 20, ரெண்டு பேருக்கு நடுவில் வந்தது 20. அடுத்தது முக்தி மார்க்கம் நன்கு விளக்கப்பட்ட நூல் எது அப்படின்னா திருவுந்தியார். திருவையிலூர் உய்யவந்த தேவநாயனாரை இயற்றிய திருவுந்தியாரில் முக்தி மார்க்கம் நன்கு விளக்கப்பட்டுள்ளது, சரிங்களா. திருவுந்தியாரை தழுவி எழுதப்பட்ட நூல் திருக்கழிற்றுப்படியார். திருவுந்தியார் தழுவி எழுதப்பட்ட நூல் திருக்கழிற்றுப்படியார். சைவ சித்தாந்த உண்மைகளை நன்கு விளக்கும் நூல் எது அப்படின்னா உண்மை விளக்கம். சைவ சித்தாந்த உண்மைகளை நன்கு விளக்கு, நல்லா விளக்குது, அதை உண்மையை விளக்கிடுச்சு. உண்மை நெறிய விளக்கில் உண்மையை விளக்கிடுச்சு, அதையும் பார்த்துங்க. அதே மாதிரி இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரங்களை படிக்க விரும்புவோர் முதலில் ஓதி உணர வேண்டிய நூல் எது அப்படின்னா உண்மை விளக்கம். முதல்ல உண்மையினு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிங்கன்னு சொல்கிறாங்க. சிவஞான போதத்தின் சார்பு நூல், வழிவந்த நூல் சிவஞான சித்தியார். சிவஞான போதத்தை சார்ந்து அதே மாதிரியே இருக்கிறது,
சரிங்களா? அது சார்ந்து வந்தது சிவப்பிரகாசம். சிவப்பிரகாசம் ரொம்ப முக்கியமானது. இது வந்து கேள்வி அதிகமாக இருக்கு பாருங்கள். சார்பு நூல் சிவப்பிரகாசம். சைவ நூல்கள் இயல்பும் தீட்சை வகைகளும் கூறப்பட்டுள்ள நூல் சிவப்பிரகாசம். பாருங்கள், சைவனோட இயல்பு தீட்சை வகைகளும் இங்கே தான் கூறப்பட்டிருக்கு. அதனால் சிவப்பிரகாசம் ரொம்ப முக்கியம். சிவனை அடைவதற்குரிய பிரகாசமான வழியை கூறுகிறது, அதாவது தீட்சை, அதான் சிவப்பிரகாசம். சிவப்பிரகாசம் எத்தனை பகுதிகள் அல்லது எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும். பொது சிறப்பு, சிவஞான சித்தியாரும் இரண்டு பகுதியை உடையது, சுபக்கம் பரபக்கம். அதே மாதிரி சிவஞான போதம் இரண்டு வகை உடையது, பொது சிறப்பு. அதனால தான் வந்து சார்ந்து, அதே மாதிரியே சார்ந்து வந்துள்ளது சிவப்பிரகாசம். சிவப்பிரகாசத்தில் உள்ள விருத்தங்கள், விருத்தங்கள் அப்படின்னா என்னென்னா பாடல்கள். அப்போ இது எந்த பாவலானது? விருத்த பாவலானது சிவப்பிரகாசம். சிவப்பிரகாசத்தில் உள்ள விருத்தங்கள் எத்தனை? நூறு. சிவப்பிரகாசத்தில் நூறு விருத்தங்கள் உள்ளன. பதி பசு பாச இலக்கணங்கள் கூறப்பட்டுள்ள நூல் சிவப்பிரகாசம். ஏன் அப்படின்னா இதில் தான் தீட்சை வகைகள் கூறப்பட்டுள்ளது. அப்போ பதி பசு பாச இலக்கணங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நான் வந்து தீட்சை அடைந்து முடியும். அப்போ அது கூறப்பட்டுள்ள நூல் சிவப்பிரகாசம். எல்லாமே இதில் கூறப்பட்டுள்ளது இருந்தாலும் முக்தி மார்க்கம் எங்கு தெளிவாக விளக்கப்பட்டுள்ளதுன்னா திருவுந்தியாரில் தான். சரிங்களா? அது மறந்துடக்கூடாது. திருக்குறள் போன்ற குறள் வெண்பாக்களால் ஆன நூல் எது அப்படின்னா திருவருட்பயன். குறள் திருக்குறள் மாதிரியே குறள் வெண்பாக்களால் ஆனது திருவருட்பயன். வினா வெண்பான்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் நினச்சிக்கூடாது. சரிங்களா? திருவருட்பயன் தான் திருக்குறள் போன்று குறள் வெண்பாக்களால் ஆனது. ஏன் அப்படி சொல்லணும் பாருங்கள், திருவருட்பயனில் உள்ள அதிகாரங்கள் எத்தனைன்னா பத்து அதிகாரங்கள். திருவருட்பயனில் பத்து அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து பாடல்கள். திருவருட்பயனில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனைனா நூறு. திருவருட்பயன் எவ்வகை பாவால் ஆனது அப்படின்னா வெண்பாவால் ஆனது. ஏன்னா திருக்குறள் வெண்பா தானுங்க, அதனால் குறள் வெண்பாவால் ஆனது. சிவப்பிரகாசம் அப்படின்னா விருத்தப்பா, விருத்தப்பாவால் ஆன நூல் எதுன்னு கூட கேட்பாங்க. சிவப்பிரகாசம் பாருங்கள், சிவப்பிரகாசம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொஞ்சம் தெளிவாகவே இருக்குது. வினா வெண்பாவில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை எத்தனைனா நூறு, சரி பதிமூணு. பதிமூணு கேள்வி தான் கேட்டிருக்காரு, ஜாஸ்தியெல்லாம் கேட்கல. இந்த கிறிஸ்டின்ஸில் சொல்லுவாங்க இல்லைங்களா, பதிமூன்றாவது சீடர் அப்படின்னு. அந்த ஒவ்வொரு சீடரும் ஒவ்வொரு கேள்வி கேட்டிருப்பாங்க போல. அதுதான் வந்து பதிமூணு கேள்விகள் வினா வெண்பா. உமாபதி சிவம் அவர்களோட குரு யாருன்னா மறைஞான சம்பந்தர். உமாபதி சிவம் அவர்களோட குரு மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தரோட குரு அருளந்தி சிவாச்சாரியார். அருளந்தி சிவாச்சாரியரோட குரு மெய்கண்ட தேவர். உமாபதி சிவம் மறைஞான சம்பந்தரிடம் சாஸ்திர உண்மைகளை வினவும் முறையில் எழுதப்பட்ட நூல் வினா வெண்பா. கேள்வி கேட்குறாரு, என்னென்னு இவருக்கு தெரியல, கேள்வி கேட்குறாரு. யார்? உமாபதி சிவம். அவரோட குருவார் மறைஞான சம்பந்தர்கிட்ட கேள்வி கேட்குறாரு. அப்படி வகையில் அமைந்தது தான் வந்து வினா வெண்பா. அது திருக்குறள் வடிவில் அமைந்தது திருவருட்பயன். தெளிவாக பார்த்துக்கலாம், கேள்வி கேட்குறது வினா வெண்பா, அது டைரெக்டாக வந்துடும். உமாபதி சிவம் அவர்கள் மறைஞான சம்பந்தரை வாழ்த்திய பாடல்கள் உள்ளடக்கிய நூல் போற்றி பற்றடை. வாழ்க வாழ்க வாழ்த்தி வாழ்த்தி பாடுறார், அதை போற்றி பாடுகிறார், அதான் வந்து போற்றி பற்றடை. சில மந்திரங்களின் இயல்பை உணர்த்தும் நூல் எது அப்படின்னா கொடிக்கவி. மந்திரங்களின் இயல்பை உணர்த்தும் நூல் கொடிக்கவி. கொடிக்கவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தில்லையில் வந்து கொடி ஒரு குறிப்பு ஒரு கதர் கதை தேவையில்ல. கொடி வந்து விழா கால திருவிழா காலத்தில் ஏற்றுறப்போ கொடி ஏறலையாம், அதுக்கு வந்து இவர் போய் பாட்டு பாடுவாராம். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கொடி வந்து ஏற்றப்படுமா, தில்லையில் வந்து கொடி ஏறுமா. அதுதான் வந்து அது என்ன அப்படின்னா ஓ மந்திரத்துக்கு இவ்வளோ சிறப்பு இருக்கா அப்படின்ட்டு மந்திரனோட இயல்பை உணர்த்தும் நூல் கொடிக்கவி. ஏறாத தில்லை கொடியை ஏற்றுவதற்காக பாடப்பட்ட நூல் கொடிக்கவி. இப்போ சொன்னீங்களா, ஏறாத தில்லை கொடியை ஏற்றுவதற்காக பாடப்பட்ட நூல் கொடிக்கவி. ஆசிரியர் தன் குருவிடம் மாலை வாங்கி வரும்படி தன் நெஞ்சை தூதுவிடும் முறையில் பாடப்பட்டது நெஞ்சுவிடு தூது. எதை வாங்கி வர்றதுக்காக? மாலையை வாங்கி வர்றதுக்காக எதை தூது விடுறாரு? நெஞ்சை. ஆசிரியர் யார்? உமாபதி சிவம். யார்கிட்ட தூது விடுறாரு? மறைஞான சம்பந்தன்கிட்ட. இதை கூறும் நூல் இது நெஞ்சுவிடு தூது. தச காரியங்களை விளக்கும் நூல் உண்மை நெறி விளக்கம். தச காரியம்னா பத்து காரியங்கள்.
அதை நெறி, அந்த காரியங்களை விளக்கும் நூல் உண்மை நெறி விளக்கும். சமய கொள்கைகளை கூறி வேற்று சமய கொள்கை வேறுபாடுகளை விளக்குவது சங்கற்ப நிராகரணம். இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது. அதான் வந்து சமய கொள்கைகளை கூறி வேற்று சமய கொள்கை வேறுபாடுகளை விளக்குவது சங்கற்ப நிராகரணம். தொடர்ந்து பதிவு முடிவடைந்தது. பகுதி 3 முடிஞ்சது. மீண்டும் பகுதி 4 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.